வணக்கம், இது உங்கள் ஜீவா சினிமா. இந்த பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுகிற கல்ச்சர் வந்து இப்போ திருப்பி உண்டாயிருக்கு. அதாவது இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டியில் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும், கிராமங்களில் ரிலீஸ் ஆகாது. அது 2-3 வருடங்களுக்கு கழித்து தான் கிராமங்கள் பகுதிகளுக்கு வரும். நீங்கள் இந்த ஐயான்னு ஒரு சரத்குமார் படம் வந்தது, அதில் வடிவேல் வந்து ஒரு சினிமா தேட்டர் நடத்துவார். அப்போ சரத்குமார் வரும்போது, ஐயா உங்கள் தேட்டரில் புதுப்பட பிரிண்ட்லாம் போட்டுருங்கய்யா, உங்கள் தேட்டரில் போட்டுட்டு அப்படியே என் தேட்டருக்கு கொடுங்கய்யா, என் தேட்டருக்கு வரும்போது எல்லாம் மழை பெஞ்ச பிரிண்ட்டாக இருக்குது அப்படின்னு கிண்டல் அடிப்பாப்பில் வடிவேலு. அந்த சீன் எதை காமிக்குதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலீஸ் படங்கள் ரிலீஸ் ஆகும். ஏற்கனவே படம் 50-100 நாள் ஓடி அதுக்கப்புறம் வரும். இப்போ ஒரு சிவபிரியா மணிப்பிரியாவில் ஓடி சரஸ்வதி தேட்டருக்கு வந்து, அதுக்கப்புறம் விஜயலட்சுமிக்கு வந்து, சிடி சினிமா தினமணின்னு பழைய தேட்டர்லலாம் பழைய படம் ஓடிக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி பல 30-50 வருஷத்துக்கு வந்த படங்கள்லாம் ஓடும். இன்றே இப்படம் கடைசின்னு போஸ்ட் ஓட்டுவாங்க. இதெல்லாம் அதாவது படம் புதுப்படம் என்பதை தாண்டி பழைய படங்களை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்த அளவுக்கு டிவி, விசிடி, இந்த அளவுக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி வேறு விதமான வடிகால்கள் வந்து கிடையாது. இன்றைக்கி ஓடிடின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கிற தேட்டரே காலியாகிட்டு இருக்கு. அதனால் புதுப்படமே ரிலீஸ் ஆகுதில்லை, ரிலீஸ் ஆனாலும் ஓடுறதில்லை. இந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கும்போது ரீரிலீஸ் படங்கள் அப்படிங்கிறது எப்படி ஓடுமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் நல்ல படங்களை பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மீண்டும் மீண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அந்த படத்தை ரசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை படம் ரீரிலீஸ் ஆகுது, முத்து படம் ரீரிலீஸ் ஆச்சு, மின்னை தாண்டி வருவாயா. அப்போ சில படங்களை என்ன தான் ஓடிடி இப்படின்னு கை நுனியில் உங்களுக்கு திரைப்படம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலனாலும் சில படங்களில் ஸ்க்ரீனில் அந்த ஃபிகரை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ரஜினிங்கிற ஒரு கெட்டப் வந்து இப்படி நிற்கிறது வந்து அவன் என்ன தான் நீங்கள் கேடிவிலையும் சன் டிவிலையும் போட்டு தேய்ச்சாலும் அதை தேட்டரில் பார்க்கணும். 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னத்தவர் புதுசாக இருக்க போதுன்னா, அண்ணாமலை மாதிரியான படங்களை தேட்டரில் பார்க்கும்போது அவனுக்கு வந்து அப்படி ஒரு உற்சாகம் கிடைக்குது. இந்த எம்ஜிஆர் படங்களில் உலகம் சுற்றுவாளிபன், நாடோடி மன்னன், இதே கனி, 1001 ஒரு 5-6 படம் மட்டும் திருப்பி திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த படங்களை மட்டும் அந்த ரசிகர்கள் வந்து எவ்வளோ தூரம் போட்டாலும் பாடல்களுக்காக, எம்ஜிஆருக்காக, சண்டைக்காகன்னு ஒவ்வொரு ஃப்ரேமாக ரசிப்பாங்க. ஸோ அந்த ரசிகனை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் தேவைப்படுது. உலகம் சுற்றுவாளிபன் மாதிரியான படத்தை அவன் டிவியில் அவனால் அதை ஒரு எம்ஜிஆர் ரசிகனுடைய இதை தேவையை பூர்த்தி செய்ய முடியலை. எம்ஜிஆருடைய அந்த பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டை வந்து அவன் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து வயதாக இருக்கும். ரஜினி ரசிகர்களுக்குமே அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா, இந்த மாதிரி படத்தை அவன் திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஏன்னா ரஜினிகாந்துங்கிறவர் வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், டிவியில் பார்க்கக்கூடிய நபர் கிடையாது. வேறு வழி இல்லாமல் வேணால் நிறைய பேர் டிவியில் பார்ப்பாங்க. அவரை வந்து தேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய சவுண்டு எஃபெக்ட்டு, அந்த ரசிகர்களுடைய ஆரவாரம், இதெல்லாம் சேர்ந்து தான் ரஜினி படம். ரஜினி படத்தில் கதைங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, ரஜினி தாங்க. ரஜினி வராரு போகிறாரு. 1980களிலலாம் ரஜினிக்கு முத்துராமன், எஸ்பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்களாம். அப்போ ரஜினி என்ன சார், என்ன கதை அப்படின்னு வரான். கதையா, நீங்கள் வரீங்க போகிறீங்க அவ்வளோதான் அப்படிங்குவாங்களாம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கதை. ரஜினி தான் பாயும்புலி, அடுத்த வாரிசு, தங்க மகன், போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜாலாம் ரஜினி வர்றாரு போகிறாரு அலம்புறாரு, 2 பாட்டு 4 ஃபைட்டு அவ்வளோதான். இதை தாண்டி படத்தில் ஒன்றும் இருக்காது. படம் ஹிட்டு, மினிமம் கேரண்டி, ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்சிரும். ஸோ இந்த ரஜினியை வந்து இப்படிப்பட்ட ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய ரஜினியுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக செல்ஃபோன்லேயும் உங்களுடைய ஓடிடி தளத்துலேயும் கேடிவிலையும் சன் டிவிலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தரவே முடியாது. ஸோ அந்த வகையில் முத்துப்படம் ரீரிலீஸையும் மக்கள் கொண்டாடினான். ரஜினி ரசிகர்னு ஒரு கூட்டம் உண்டு, அது இந்த 2K கிட்ஸுக்கு தெரியாது. அந்த ரசிகர்களுக்கு ரஜினியுடைய ஓப்பனிங், ரஜினியோட டைட்டில் கார்டு வர்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த அண்ணாமலை படத்தில் தான் முதன் முதலாக அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த டைட்டில், அந்த SUPER அந்த சூப்பர் ஸ்டார் வரும்போது ரஜினி மட்டும் RAJன்னு வரும், அது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த கார்டு போடும் போது. அப்படியோ அந்த ரஜினி ரசிகர்களுக்கு அப்படி ஒரு இது வரும். அப்புறம் ரஜினி ஓப்பனிங் சீன், அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். அதுவும் இந்த அண்ணாமலையை பொறுத்த வரையும் 4 காட்சிகள் ரொம்ப முக்கியம். ரஜினி ஓப்பனிங் அது ரொம்ப மெயின். அப்புறம் அந்த கார்டு போடுற சீனும் நான் சொல்லிட்டேன், அது வந்து தேவா மியூசிக்குங்கிறது ரொம்ப இன்றைக்கி வரையும் யார் டைரக்ஷன் பண்ணாலும் தேவாவுடைய அந்த மியூசிக் தான் பயன்படுத்துகிறாங்க.
அதற்கப்புறம் ரஜினி வந்து அந்த சவால் விடுகிற காட்சி, அசோக் இந்த நாள் உன் காலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் ஆச்சு. எல்லாருமே இந்த சவால் விடுறது, இந்த அசோக்குன்னு பேரை சொல்லி கிண்டல் பண்ணுறதுலாம் பெரிய இதாச்சு. அப்புறம் வின்னு சக்கரவர்த்தியிட்ட வந்து அரசியலுங்கிறது புனிதமான விஷயத்தை ஏயாக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறது வந்து அன்றைக்கி ஜெயலலிதா ஆட்சி, ரஜினி ஜெயலலிதா சண்டை, இது எல்லாத்தையோடு சேர்த்து புரிந்து கொள்ளப்பட்டது. இருந்தாலும் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவே ரொம்ப நேரடியாக சிண்டாத படம் அந்த காலத்தில் அண்ணாமலை தான். ஏன்னா அதற்கு முன்னாடி வந்த எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு லேடி கேரக்டரை ஆணவம் பிடிச்ச மாதிரி, படித்த கேரக்டர், திமிர் பிடிச்ச கேரக்டர்னு காப்பாப்பலாம். மன்னனாக இருக்கட்டும், மாப்பிள்ளையாக இருக்கட்டும், அருணாச்சலம் கூட கொஞ்சம் லேட்டு, அண்ணாமலைக்கு கொஞ்சம் லேட்டு, ஏதாவது ஒரு படத்தில் ஒரு லேடியை வந்து ஒரு வில்லி ரோலில், அல்லது ரஜினியை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற மாதிரி, பாண்டியன் படத்தில் கூட அவங்க அக்கா புரிஞ்சுக்காத மாதிரி காப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள், டைலாக் வந்து இந்த அண்ணாமலை படம் வந்த காட்சியில் அதிகம் இருக்கும். ஆனால் அண்ணாமலை படத்தில் அந்த மாதிரி டைலாக் எதுவுமே இருக்காது. பெண்களை சீன்ற மாதிரி, பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்சிகள் இல்லாத படமாக எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்த மன்னன், மாப்பிள்ளை, எஜமானில் கூட பாருங்கள், அந்த ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து ஒரு சீனில் அடிக்கிற மாதிரி சீன் வந்து பெரிய இஷ்யூவாச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி காட்சிகளை மேக்சிமம் பெண்களை சீண்டுகிற மாதிரி, பெண்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ரஜினி ஒன்று வைப்பார். அப்படி இல்லாத படம் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து ஒரு மாதிரி பட்டி துட்டி ஏழை பணக்காரன் இப்போ எல்லாருக்கும் பிடிக்கும், ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கன்னு. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஒரு பால் விற்கிற ஒரு எளிய தொழிலாளி, தான் அப்பாவுக்காக கட்டின வீடு, தான் அம்மாவுடைய சந்தோஷம், தங்கச்சி, அப்புறம் ஒரு பணக்கார நண்பனுக்காக எதையும் செய்கிற ஒரு நட்பின் குணம், ரொம்ப இயல்பான கேரக்டராக எடுத்திருப்பாங்க. அதில் அந்த நண்பன் செய்த துரோகம், துரோகம் செஞ்ச நண்பனை பழிவாங்கணும்னு நினைக்க மாட்டார், துரோகம் செஞ்ச நண்பன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு தான் நினைப்பார். அதில் அற்புதமான சீன் இந்த மனோரமா காட்சி, இந்த மாதிரி வீடெல்லாம் வந்துருச்சு சரத்பாபு வீடு அப்படிங்கிறப்ப ரஜினி சொல்வார், அவன் வீட்டை திருப்பி அவன்கிட்டே கொடுத்துருங்குவார். அதுக்கு ஒரு டைலாக் சொல்வார், கெட்டு போனவே நல்லாகலாம், நல்லா இருந்தவன் கெட்டு போகக்கூடாது. ரொம்ப ஒரு அற விழுமியங்களை சொன்ன ஒரு வசனம். உடனே மனோரமா அப்போ சொல்லுவாங்க, அண்ணாமலை நீ வந்து அவனை பழி வாங்கியிருந்தா என் பிள்ளை இல்லை, அவனும் உன்னை கெடுதலு செஞ்சவனும் நல்லா இருக்கான்னு நினைக்கிறப்பாரு, நீ தான் என் பிள்ளை அப்படி. இதெல்லாம் ரொம்ப மெல்ட்டிங்கான காட்சிகள், ஒரு மாதிரி அம்மா சென்டிமெண்ட்டு, நட்பு சென்டிமெண்ட்டு, ரொம்ப நல்லா நகைச்சுவைன்னு அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவாக அந்த காலகட்டத்தில் வந்த படம். அதனால தான் அந்த படம் வந்து இன்றைக்கி வரையும் நிற்கிது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு வரையும் அந்த லிஃப்ட்டை திறந்துட்டு ரஜினி வர்றப்போ தேவா போட்ட மியூசிக் இருக்குது பாருங்கள், சும்மா செம. அது சிகரெட்டை வைத்த வச்சுட்டு அந்த புகை போயிட்டே இருக்கும், அடுத்ததாக யார் வரப்போகிறானோன்னு ரஜினி அந்த ஏழை எடுக்கிற சீன், அந்த லிஃப்ட்லேருந்து இறங்கி வர்றது, வந்து அந்த சீட்டில் அப்படி உட்கார்ற வரையும் போடுற மியூசிக் வந்து பயங்கர வைப்ரேஷன். அதுக்கப்புறம் இதே பேட்டர்னில் நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டாங்க, இதே மாதிரி நிறைய படங்கள் எடுத்துட்டாங்க காட்சிகள். ஆனால் அந்த சீன் நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்கு. இப்போயும் தேட்டரில் அந்த சீனை பார்க்கும்போது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸோடு ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, கைத்தட்டுறாங்க. இப்போ ரீ ரிலீஸ் ஆகிருக்கு சென்னை கமலா தேட்டரில், அந்த சீனை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டு கைத்தட்டுறோம், அந்த அந்த லிஃப்ட்லேருந்து இறங்கி வர சீனை வந்து அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க மக்கள். இப்போ தேட்டரில் அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே அது வந்து உங்களுக்கு ஒரு அந்த உணர்வை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை திரைப்படங்கிறது சினிமா உலகத்தில் ஒரு பெரிய கமர்ஷியல் டேர்னிங் பாயிண்ட்டு, ரஜினிக்குமே ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான படம். சூப்பர் ஸ்டார் டைட்டில், தேவாவோட மியூசிக்கு, ஒரு ஒரு சேலஞ்சு, ஒரு எளியவன் ஜெயிக்கிறான் அந்த பாட்டு, அதுக்கப்புறம் தான் சூரியவம்சம்லாம் அதே மாதிரி எடுத்தது தான், ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகுது, வெற்றி நிச்சயம் இது வேது, அந்த ஒரே பாட்டில். அதாவது பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்க முடியும்டா, படிப்பு வரலையா, பணம் இல்லையா, அம்மா அப்பா பணக்காரங்க இல்லையா, ஆடு மேய்க்கிறேன், மாடு மேய்க்கிறேன், நானும் ஒரு நாள் சாதிப்பேன். எப்படி ரஜினி சாதித்தார் அந்த பாட்டு பாருங்களேன், பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டட் சாங். நீ என்ன லைஃப்பில் வந்து ஒரு டயர்டாகி என்னடா நண்பர்கள் துரோகம் இது இதுன்னு எல்லாம் உட்காரும்போது இந்த பாட்டை போட்டு கேளுங்களேன், வெற்றி நிச்சயம் அந்த பாட்டு, இமயமல சேராமல் அந்த வாய்ஸ், இதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். லாஜிக்காக எப்படிங்க ஒரு பாட்டில் ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியுமான்னு கேட்டால் அது இல்லை தான், சூரியவம்சத்துலேயும் அப்படி தான், அந்த லாலா பாட்டு போட்டவொடனே பணக்காரன் ஆக முடியுமான்னு ஆக முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன், ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வாழ்க்கையில் எந்த கணத்துலையும் ஜெயிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது வந்து, அதனால தான் அந்த படம் திருப்பி திருப்பி பார்த்தான். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுது, ஒரு சுயமுன்னேற்ற புத்தகங்கள் படிக்கிற மாதிரி தான் அண்ணாமலை ரஜினிகாந்த் படலாம். ஸோ அது ஒரு ட்ரெண்ட் செட், அண்ணாமலை அதுக்கப்புறம் பாட்ஷா ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. பாட்ஷா படம் வந்து அண்ணாமலை அளவுக்கு இருக்குமா, அண்ணாமலையில் பாதியாவது வெற்றி பெறுமான ரஜினி சந்தேகமானார். அப்போ தேவா சொன்னாராம், சார்
அண்ணாமலை மாதிரி 100 மடங்கு இருக்குது சார் பாட்ஷானர். ஸோ அண்ணாமலைங்கிறது 90களுக்கு பிறகு ரஜினிகாந்தினுடைய வெற்றி படங்களுக்கு ஒரு யார்ஸ்டிக், ஒரு அளவுகோலாக மாறியது. அந்த படத்தை மீண்டும் இந்த திரையில் பார்ப்பதுங்கிறது ரஜினி ரசிகனாக பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பலருக்கும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரஜினி படங்களே வர்றதில்லை. ரஜினி படமாக வந்தாலும் அந்த சங்கர் படங்கிறாங்க, கிராஃபிக்ஸுங்கிறாங்க, இந்த சீன் ரஜினி நடிக்கலை, ரஜினி சும்மா உட்காந்து தான் இருக்காருங்கிறாங்க. இப்போ உள்ள படங்களில் ரஜினி அந்த அளவுக்கு நடிக்கிறதுல இல்லை. இப்போ இந்த ஜெயிலர் படத்தில் கூட அவர் உட்காந்துட்டு அங்கே 3வதா ஒருத்தர் இருப்பானே அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காரு. ரஜினி நடிக்கிறாரு, அவருடைய இந்த கைகால் ஸ்பீடு ஃபைட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி உட்காந்துக்கிட்டு அப்பாட்ட எதுவும் சொல்லணுமாப்பா அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டைலு தோரணையை மக்கள் ரசிக்கிறாங்க. ரஜினி அவருடைய ஆக்டிவ் குறை குறைவாக தானே இருக்குது. இப்போ காலா படத்துலலாம் யாரு செட்டிங்கான்னு ரஜினி அப்படி கருப்பு சட்டை போட்டு நிற்கிறாரு, ரசிகர்லாம் விசிலடிக்க தயாராகிட்டான். ஆனால் பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ரஜினி பையன்ட்டு வந்து அவன் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். அதெல்லாம் ரசிகர்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. என்னடா ரஜினி படங்கிறீங்க, ரஜினி வந்துட்டு யாரே செட்டிங்காங்கிறாரு, வந்து 10 பேரை போட்டு இன்னொருத்த அணிக்கிறாங்க, ரஜினி வேடிக்கை பார்க்குறாரு, வெரி குட், நல்லா சட்டை போடுறீங்க அப்படி. ஸோ ரஜினி படம் அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்களே ரஜினி அப்படின்னு, அது இப்போ உள்ள படங்களில் ரஜினி இல்லை. இயக்குநர்கள் படமாக இருக்கிறது, வேறு சில கான்செப்டாக இருக்குது, அவர் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையுடன் கூடிய படங்களாக வருதுல்ல. அதனால் ரஜினி அப்படின்னு ரஜினி 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 ரசித்த ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் ஆக்ஷனாகவும் நல்ல சென்டிமெண்ட்டாகவும் விட்டு கொடுக்குற கேரக்டர் நட்பு இது மாதிரி பல விஷயங்களை சொல்லித்தந்து மக்களை மகிழ்வித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பிளாக்பஸ்டர் ஹிட்ரு தான் அண்ணாமலை. அந்த படத்தை ரசிகர்கள் திருப்பியும் ஸ்க்ரீனில் பார்ப்பது அவர்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு அவங்க திருப்பி சென்ற ஒரு காலகட்டம். ஏன்னா இப்போ உள்ள ரஜினியால் அந்த ரஜினியை கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த படத்தை பார்ப்பது மூலமாக அந்த ரஜினியை பார்த்து அந்த ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிக்குவாங்க. அதன் மூலமாக தங்களுடைய பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த மனநிலைக்கும் அவர்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியான மனநிலையை தான் இந்த மாதிரி அண்ணாமலையினுடைய ரீரிலீஸ் ஏற்படுத்துவதாக நான் ஒரு சினிமா விமர்சகராக இந்த விஷயத்தை நான் உணர்றேன். இது மாதிரி சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், தியேட்டருக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமா ரசிகர்களுக்கு பின்னால் உள்ள பார்வைன்னு பல்வேறு கோணங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.